ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ளாக் வந்து காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், சிட்டு டிவியில் ஒரு கிளி இருக்குது, அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். நல்லா டிவி பார்க்குறான் இப்போல்லாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி போண்டா சூப், கர்நாடகா ஸ்பெஷல், அந்த ரெசிபி தான் செய்யலான்ருக்கேன். ப்ரெஷர் பேனில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும், வாசனை வரணும்லாம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அலசி எடுத்துக்கலாம். அப்படியே கூட செய்யலாம், ரோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே அலசிட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். ஸோ அது நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம லாஸ்ட்டில் வந்து வெந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணுவோம். இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறோம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக மீடியம் சைஸ் தக்காளி, 2 பழம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் அதையும் கீறி போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு துண்டு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடும். சிம்மில் வச்சுட்டு அப்படின்னா நீங்கள் 7 நிமிஷம் டைம் பார்த்து ஆஃப் பண்ணிங்கனாலுமே கூட வெந்துடும். இது பார்த்திங்கன்னா உளுந்து 2-3 மணி நேரம் முன்னாடி 1 கப் அளவுக்கு உளுந்து நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட போகிறேன். நல்லா பாருங்கள், 3 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா ஊறியிருக்கும். தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் கிரைண்டரில் அரைக்கணும் அப்படின்னாலும் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக அப்படிங்கிறனால மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் சும்மா பல்ஸ் பண்ணி தேவைன்னா 1-2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணியில் போட்டோம் அப்படின்னா இந்த மாவு வந்து மிதக்கும், பட்டர் மிதக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். கிரைண்டரில் அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சமே கூட மாவு நமக்கு கிடைக்கும். மிக்சியில் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் மாவு கிடைக்கும். ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். ஸோ இதை வந்து நல்லா இப்போது ஏர் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு விஸ்க் வச்சியோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரோ இல்லை கையிலையோ நல்லா அடித்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு வடை வந்து புசு புசுன்னு வரும். நம்மளா வடை செய்கிறதா இருந்தாலுமே கூட நிறைய மாவு அப்படின்னா ஹேண்ட் பிளெண்டரை வச்சு பீட் பண்ணிப்பேன். ஸோ நல்லா அதை 1-2 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பும் நல்லா வெந்துருச்சு, நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ மேஷர் வச்சு ஜஸ்ட் 1 தடவை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா ரசம் மாதிரி நம்ம டைல்யூட் பண்ணிக்கணும். 1/3 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இது கூட சேர்த்துக்கிறேன். பச்சை தண்ணியாக சேர்க்காமல் தண்ணி சுட வச்சு சேர்த்திங்க அப்படின்னா நல்லது. ஸோ பாருங்கள் நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட்டும் சேர்க்கலாம், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. பத்தலைனாலும் லாஸ்ட்டில் நம்ம செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு 1 தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் தாளிக்கணுன்னாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம். ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பருப்பில் வேக வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஆக்சுவலாக நார்மல் இதில் அவங்க மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் கூட அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா இது பண்ணதுக்கப்புறமா வேக வச்சு மசிச்ச பருப்பு சேர்த்துட்டு நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு துருவுன்னு தேங்காய், கூடவே கொஞ்சமாக மிளகு, இதுவுமே கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நார்மலாக அவங்க எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விடுவாங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோ யாருக்கும் புளிப்பு பிடிக்காது அப்படிங்கிறனால நான் லெமன் சேர்க்கலை. இல்லைன்னா நல்லா 1 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நிறையா கொத்தமல்லியெல்லாம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா 4-5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தால் சூப் ரெடி. பருப்பு தான் அவங்க வந்து போண்டா சூப் அப்படின்னு செய்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய், குட்டி குட்டி பல்லாக நறுக்குன தேங்காய், பொடியாக கட் பண்ண வெங்காயம், பாக்கி கொஞ்சம் வச்சுருக்கேன் மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காக. இதுலேயுமே கூட நல்லா பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்.
ஸோ பருப்பு வந்து நல்லா சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இதே மாவில் நீங்கள் உளுந்த வடையுமே கூட செஞ்சுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா கையை ஈரம் பண்ணிவிட்டு மாவு எடுத்து போட்டுக்கலாம் போண்டாவை. பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸ் போண்டா தான் போடுறேன். உங்களுக்கு நல்லா பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் பெரிய சைஸாக கூட போட்டுக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த சைஸில் போண்டாவை போட்டு எடுத்துக்கணும். வெறும் போண்டா நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். தேங்காய் பல்லெலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா சாப்பிட்றதுக்கு. உடுப்பி இதிலலாம் கிடைக்கும் அந்த போண்டாவில் பார்த்தீங்கன்னா. நல்லா மிளகு முழுசாக போடுவாங்க, நான் இன்றைக்கி போடலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மிளகு கூட கொஞ்சம் முழுசாக இந்த போண்டா மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போண்டா சூப்பராக ரெடி. திருப்பியும் போண்டா போடுறதுக்கு முன்னாடி போய் கையை வந்து நினச்சிட்டு வந்து போடுறேன். நல்லா நீங்கள் மாவு அடித்து போட்டிங்க அப்படின்னா வடைனாலும் சரி போண்டானாலும் சரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ ஒரு கப்பு உளுந்து ஊற வச்சு அரைச்சி போண்டா பண்ணோம் பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 மீடியம் சைஸ் போண்டா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோன்னா உள்ளே வரைக்கும் வெந்து நல்லாயிருக்கும். வெளியில் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு. ஸோ இதை வந்து பிளேட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போண்டா சேர்த்துட்டு மேலே அந்த தால் சோப் சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம் துருவின தேங்காய் மல்லியெல்லாம் சேர்த்தும் சர்வ் பண்ணலாம். இல்லைனா மொத்தமாக அந்த தாலில் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்படியும் சர்வ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டால் நீங்கள் அந்த நான் வந்து நார்த் இந்தியன் தயிர் வடைக்கெலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வடையை கொஞ்சம் நேரம் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு பெருங்காயம் சேர்த்து சூடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் சேர்த்தோன்னா நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்கும். இதுவுமே கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.